வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, தமிழக அரசு பள்ளியில் மாபெரும் வேலைவாய்ப்பு. காலியிடங்கள் வந்து 988. தகுதி 5th, மினிமம் 5th அப்ளை பண்ணலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து 5/10/2020 அப்ளை பண்ணிடணும். இதுக்கு தேர்வும் இல்லை, நேரடி நியமனம், கட்டணம் கிடையாது. இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். மேலும் தமிழ்நாடு அரசிடமிருந்து பல நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 358 அமைப்பாளர்கள், 71 சமையலர்கள் மற்றும் 559 சமையல் உதவியாளர் காலிப்பணியாளர்களுக்கு விண்ணப்பங்கள் கேட்டிருக்காங்க. இது ஒரு நேரடி நியமனம் தான். லாஸ்ட் டேட் வந்து 5/10/2020 மாலை 5:45. அதுக்கு மேலே அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் 5/10/2020 மாலை 5:45 போய் கொடுத்துருங்க, சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு அதோட தேவையான சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி ஊராட்சி ஒன்றியம், மதுரை மாநகராட்சி அப்படி இல்லைன்னா திருமணம் நகராட்சி அலுவலகத்தில் மட்டும் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஒப்புதல் ரசீது கொடுப்பாங்க. அதை நீங்கள் இன்டர்வியூ போகும்போது காமிக்கணுவீங்க. இந்த ஜாப் வந்து சிறுபான்மையினர் பள்ளியை தவிர்த்து மற்ற ஸ்கூலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் காலிப்பணியிட விவரம், என்ன சொல்லிச்சு விவரம், அதாவது என்னென்ன கேஸ்ட்டுக்கு எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறது, ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, திருமணம் நகராட்சி ஆஃபீஸில் விளம்பர பலகையில் ஒட்டப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியம், மதுரை மாநகராட்சி மற்றும் திருமணம் நகராட்சி ஆஃபீஸில் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மதுரை மாவட்ட வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, கல்வி தகுதி சான்று, பள்ளி மாற்றுச் சான்று மற்றும் மதிப்பெண் சான்று ஜெராக்ஸு, இருப்பிட சான்று ஆதாரம் ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ் நகல், விதவை மற்றும் கணவன் கைவிட்டால் அதற்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸு, வருமான சான்றோட ஜெராக்ஸு, அப்புறம் மாற்றுத்திறனாக இருப்பேன் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ். இதில் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அமைப்பாளர் போஸ்டிங்க்கு வந்து குறைந்தபட்சம் 7700 அதிகபட்சம் 24200 வரைக்கும், சமையலர் போஸ்டிங்க்கு வந்து குறைந்தபட்சம் 4100 அதிகபட்சம் 12500 வரைக்கும் கொடுக்குறாங்க. சமையல் உதவியாளருக்கு வந்து குறைந்தபட்சம் 3000 அதிகபட்சம் 9000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. இந்த மூணு ஜாபுக்குமே பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்ன சுழற்சி முறை அடிப்படையில் மட்டுமே விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படுங்கிறாங்க. கேஸ்ட் வைஸ் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பரிசீலனை செய்யப்படும்னு சொல்கிறாங்க. நியமன இடத்திற்கும் விண்ணப்ப குடியிருப்பு இடத்திற்கும் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது வேகன்சி இருக்கிற ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது அமைப்பாளர் போஸ்டிங்க்கு என்ன வயது வரம்பு அப்படின்னு பார்க்கலாம். அதில் பொதுப் பிரிவினரோட தாழ்த்தப்பட்டவர் வந்து 1/9/2020 அன்னைக்கு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதில் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கல்வி தகுதி மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பழங்குடியினராக இருந்தால் 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது 8th பாஸ் அப்படின்லாம் ஃபெயிலாகிருக்கலாம். விதவை மற்றும் கணவாக கைவிடப்பட்டார் அப்படின்னா 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதில் கல்வி தொகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுப்பிரிவினரோட தாழ்த்தப்பட்டோர்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பழங்குடியினர் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கலாம். சமையலருக்கு உண்டான தகுதி சொல்லியிருக்காங்க. அது என்ன தகுதினா, பொதுப்பிரிவினரோட தாழ்த்தப்பட்டவர் வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் தேர்ச்சி பெறாதவர் கூட அப்ளை பண்ணலாம். பழங்குடியினர் வந்து 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அவங்க. விதவை மற்றும் கணவன் கைவிடப்பட்டார் அப்படின்னா 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதில் பொதுப்பிரிவினர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் தேர்ச்சி பெறாதவர் கூட அப்ளை பண்ணலாம். பழங்குடியினர் அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த சமையல் உதவியாளருக்கு என்னென்ன தகுதி அப்படின்னா, பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும், 5th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபெயில் ஆகிருக்கலாம். பழங்குடியினர் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். விதமிட்ட கணவனாக கைவிடப்பட்டவர் வந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதில் பொதுப்பிரிவினர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னா 5th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தேர்ச்சி பெறாதவர் கூட அப்ளை பண்ணலாம். பழங்குடியினர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் 3 போஸ்டிங்க்கு எத்தனை எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக குயிக்காக வரும். தேங்க்யூ.